சங்கீதம் 136:23 இப்படியாக வாசிக்கிறோம். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். இந்த இடத்துல மூன்று காரியங்களை பார்க்கிறோம். முதலாவதாக நம்முடைய தாழ்வு, இரண்டாவதாக தேவன் நம்மை நினைத்திருக்கிறார், மூன்றாவதாக துதிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களை, தேவனை நாம் அதிகம் அதிகமாய் துதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். மட்டுமல்ல, அவர் துதிக்கு பாத்திரர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு கிறிஸ்தவன் தேவனை துதிக்கும் துதியை எப்போதும் தன்னில் கொண்டிருக்க வேண்டும் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். சங்கீதம் 147:1 வாசிக்கிறோம், கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறது என்று எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். மட்டுமல்ல, ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், ஏசாயா 43:21, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி. எனக்கு அன்பானவர்களை, இதை போன்று நீங்கள் இந்த நாளில் சொல்ல முடியுமா? எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்திருக்கிறார். ஒருவேளை நம்முடைய உயர்வில் இல்லை, நம்முடைய தாழ்வில் நினைத்தவர் இந்த தேவன். அவர் நம்மை நினையாது இருந்திருப்பார் என்று சொன்னால் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக இந்த நாளில் நான் உங்களை அழைக்கிறேன். மனிதர்கள் நம்மை அலட்சியமாக எண்ணின வேளையில் தேவன் நம்மை அவ்விதம் நினைக்கவில்லை. மனிதர்கள் நம்மை கைவிடுகிற வேளையில் அவர் நம்மை சேர்த்து கொண்டவராக காணப்படுகிறார். ஆகவே அவர் நம்முடைய குறைவின் நாட்களில் நம்மை நினைவில் வைத்திருக்கிறார் என்று எண்ணி நாம் தேவனை நம்முடைய வாழ்நாளில் எப்பொழுதும் துதித்துக் கொள்ள கற்றுக்கொள்வோம். ஆமென்.